முடிந்து மறைந்து விட்டு அன்புக்குரிய அண்ணன், ஆனால் அவர் அண்ணன்னு சொல்லி தான் பழக்கம், அவர் பேர் சொல்லி நான் பழக்கம் இல்லை. என்னுடைய அரசியல் ஆசான் கலைஞர் என்று சொல்லி தான் எனக்கு பழக்கம். அவர் பேரை எனக்கு பிடிக்கும், ஆனால் அவரை நான் அவருடைய பேரை சொல்லி நான் அழைத்ததில்லை. அண்ணன் என்று சொல்லுவேன், இல்லை கலைஞர் என்று அழைப்பேன். காரணம், கலைஞர்கள் என்றாலே எனக்கு பிடிக்கும். அதில் மூத்தவர்கள் சாதித்தவர்கள் அத்தனை பேரும் பிடிக்கும். அண்ணனை நான் இப்போ அவர் அண்ணன் தான் எனக்கு. ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையனாக வந்த காலத்தில் என்னை ஆளாக்கினதில் பல பேர் இருக்காங்க. அதில் இப்போ பேர் சொல்கிறது தப்பு இல்லை, பாலன் ஒருத்தர். ஏன்னு கேட்டால் பாலை மறந்துட்டு மனிதனால் இருக்க முடியாது. எனக்கு தாய் கொடுத்த பால், தாய் கொடுத்தா தாய்ப்பால், அவள் தான் எனக்கு கொடுத்தா தமிழ்ப்பால், அவள் தான் அவள் கொடுத்த துடிப்பால், அவள் வளர்த்த நினைப்பால், அவள் கொடுத்த இசைப்பால், அவளுடைய நினைப்பால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதனாக நிற்கிறேன். அந்த பாலையை மறக்க முடியாதுன்னா என் வாழ்க்கையில் என்னுடைய இசையை பாலாக தேனாக இசைத்தேனாக மாற்றி கொடுத்த இந்த பாலுவை என்னால் மறக்க முடியுமா? ஏன் என்று சொன்னால், பால் என்று சொன்னால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த பால் கொடுத்த திருவள்ளுவருக்கு அப்பால் நான் என்ன புதுப்பால் தரப்போகின்றேன்? அதெல்லாம் அந்த வள்ளுவனின் வழியில் வந்தவன். இப்படி நன்றி. சிந்துகின்றேன் கண்ணீர், தாமதமாக வந்திருக்கிறது வெந்நீர். எழுதி வைத்து படிக்கவில்லை, தாயை நினைத்தேன், கண்ணீர் வந்து விட்டது. தாய் கொடுத்த தாய்ப்பாலை நினைத்தேன், கண்ணீர் வந்து விட்டது. என்னுடைய இசைக்கு உயிர் ஊட்டிய அந்த பாலை நினைத்தேன், கண்ணீர் வந்து விட்டது. எனக்கு நடிக்கவும் தெரியாது, பொய்யா இதுவும் தெரியாது. எனக்கு எஸ்எஸ்சி என்னோடய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னு கேட்டாக்கா, அவரை பற்றி என்னென்னமோ பேசுவாங்க. அவர் சொல்கிறார், புளியை போட்டு புட்டு 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 போட்டு வச்ச அப்படின்னு என்ன சொல்கிறார். தப்பு. என் புலிப்படத்துடைய இசை வெளியிட்ட நிகழ்ச்சியிலே பேசியதை மட்டும் குறிப்பிடக்கூடாது. படத்துக்கு வைத்த ஒரு தலைப்பு, அன்றைக்கே எனக்கு வந்தது மலைப்பு, அன்றைக்கே எனக்கு கிடைத்தது ஒரு இனிப்பு, எனக்கு கிடைத்தது ஒரு திகைப்பு. ஏன்னா எல்லாருக்கும் பிடி செல்குமார் ப்ரொடியூசராக வேணால் அந்த படத்துன்னு, எனக்கு பிடி செல்குமார் ஒரு சாதாரண எழுத்தாளனா தெரியும், பத்திரிகையாளனா தெரியும். ஜெமினி சினிமாவில் இந்த சாதாரண ராஜேந்திர, ஒரு சாதாரண தமிழனை, ஒரு சாதாரண எளிமையான இயக்கரனரை பற்றி அந்த ஜெமினி சினிமாவில் எழுதின அந்த கட்டுரையின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் அப்படியே மனசில் படம் பிடிச்சி வச்சதுனால அன்று தொட்டு இன்றைக்கு காலையில் நான் கூப்பிட்ட வரைக்கும் அந்த அந்த நெல்லை புலியை நினைத்து கொண்டு வருகின்றவன் நான். அந்த தமிழ் புலி, அவன் ஒரு எழுத்து புலி, எண்ணத்தால் புலி, உணர்வால் புலி, உறவால் புலி, தமிழ் புலி, தளராத புலி, தளர்ச்சி அடையாத புலி, வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ வணங்கா புலி, வாடா புலி. இந்த வாடா புலியை, வணங்கா புலியை வளர்த்த புலி எங்கள் புலி எஸ்எஸ்சி என்ற இந்த புலி, புரட்சி புலி. இந்த புலிக்கு பிறகுதான் பிறந்தது அந்த புலி, விஜய் புலி, வேட்டை புலி, வீர புலி. புரியுதா? படத்தோட டைட்டிலே என்கிட்ட தான் ஓகே பண்ணிட்டு போனாரு. ஏன்னு கேட்டால், நான் சோழ நாட்டில் பிறந்தவன், ராஜேந்திர சோழன் என்ற பெயர் எடுத்தவன், விஜய ராஜேந்திர சோழன் என்ற பெயர் எடுத்தவன். என் தந்தை வைத்த பெயர். சோழ நாட்டில் பிறந்தவன், சோழ கொடிக்கு, அந்த சோழ குடிக்கு சொந்தக்காரன், புலி கொடிக்கு சொந்தக்காரன். புலினா சும்மா இல்ல, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த புலித்தோலை அணிந்த சிவனை வணங்குகின்ற சிவபக்தன், பதனன் சித்தர்களை வணங்கக்கூடிய சித்தனுடைய பக்தன். புலினா புலி டைட்டில் வச்சது பிடிக்கணும், கணக்கு வேற யாரும் போட்டால் தப்பு. எனக்கு பல புலி பிடிக்கும். நான் விடுதலை விரும்பும் ஒரு விடுதலை புலி, நான் விடுதலை விரும்பும் விடுதலை புலி. என் விருப்பத்தை யாருக்கு அஞ்சாமல் சொல்லக்கூடிய வீரப்புலி, அஞ்சாத புலி, யாரிடத்திலும் சென்று பதவிக்காக எதையும் கெஞ்சாத புலி, தஞ்சம் அடையாத புலி, இயக்கம் என்று சொன்னால் இதயத்தை நிமிர்த்தி பேசும் தமிழ் புலி. அதனால நாம் புலி புலின்னு புரட்டி எடுத்தேன்னா பல அர்த்தம் இருக்கு. புலியையே பெற்றெடுத்த இந்த புலி இந்த நிகழ்ச்சிக்கு காலையில். ஆனால் செல்லகுமாரை பற்றி தண்ணி குடிச்சிட்டு தான் பேசுறேன். இல்லை இல்லை அதுக்காக இல்லை, பார்த்து தண்ணி குடிக்கிறது கூட பார்த்து குடிக்கணும். காலையில் சார் கொஞ்சம் வீரமாக பேசுகிறேன். இந்த புலின்னு வந்தது ஐயோ சும்மா நமக்கு வந்து நான் மேடையில் பேசவே வரக்கூடாதுன்னு வந்தேன். என்னை பேச வச்சுட்டாங்க. காலையில் செல்லகுமார் பற்றி எனக்கு நல்ல விஷயம் தெரியும், ஆனால் தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். புரியாத விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன். இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காலையில் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு கிட்ட நான் அடிக்கடி பேசுவார்னு சொல்லுது, கிட்டத்தட்ட தினந்தோறும் பேசுவார். சில நாள் பேசலைன்னு சொன்னாக்கா இரவாவது பேசுவார். அவர் இந்த உலகத்தில் யாரை நினைக்கிறாரோ இல்லையோ, ரெண்டு பேரை மட்டும் அவர் மறக்கிறதே இல்லை. அதாவது இந்த ரெண்டு பேரை மறக்கிறது இல்லைன்னா, இந்த உலகம் இருக்கிற வரை இந்த உலகம் ரெண்டு பேர் மறக்க முடியாது. ஒன்று பகலில் உதிக்கிற சூரியன், இன்னொன்று இரவில் உதிக்கக்கூடிய அந்த சந்திரன். அவர் காலையில் என்கிட்ட பேசுனா சூரியனை என்ன நினச்சி பேசுவார், அண்ணன் சந்திரசேகரன் அண்ணன் நிலாவை நினச்சி அவர்கிட்ட பேசுவார். அவங்க எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து விட்டால் அம்மாவாசை, ஆனால் எங்கள் இருவரோடு பேச வேண்டும் என்பது என்று அவருக்கு அம்மா ஆசை. அப்படி ஒரு நல்ல மனிதன். எஸ்எஸ்சி மன்னிக்கணும், எஸ்எஸ்சியோட சீடர் அவர். ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட நான் பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். காலையில் அவர் என்கிட்ட சொன்னார், எஸ்பி அண்ணனுக்கு வந்து ஒரு ஓராண்டு நினைவஞ்சலி, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுன்ட்ருக்கேன், அதுக்கு நீங்கள் வரணும், யார் யாரெல்லாம் வரணும் எல்லோரையும் கூப்பிட்ருக்கேன், யார் வர்றாருன்னு கேட்டால் நான் கேட்ட ஒன்று, எஸ்எஸ் என்ன வராரா, இயக்குனர் வராரா, டைரக்டர் வராரா அப்படின்னு கேட்டேன். வராரு, அவர் வராரு, நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரா இவர் ஃபீல் பண்ணுறாருன்னு எனக்கே கன்ஃபியூஷன். எப்படி போட்டு வாங்குறாரு பாருங்கள். யார் யார் வராருன்னு கேட்குறேன். நான் கேட்டேன், யார் யார் வராங்களோ இல்லையோ ஒருத்தர் வருவார் சார், அது எஸ்எஸ்சி வருவார் எனக்கு தெரியுண்ணே, எப்படி அவர் வந்துடுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னேன். அப்படியே அவர் உண்மையிலே நீங்கள் நினச்சா சரி, ஒரு சினிமாவில் மட்டும்தான் நாங்கள், இப்போ ரமேஷ் கண்ணா இருக்கார், பேரரசன் இருக்கார், எங்கள் ஸ்நேகன் இருக்கார், சாமி இயக்குனர் இருக்கார், பாபு கணேஷ் ஒரு இயக்குனர், எல்லோரும் எங்களுடைய இனத்தில் பார்த்திங்கன்னா சங்கர கணேசன் இசையமைப்பாளர், சிற்பி இசையமைப்பாளர், சிகரம் வந்து ஒரு தயாரிப்பாளர். இந்த டைலாக் எஸ்சிஎஸ்சி கன்ஃபார்மோட நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவார் என்ன அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் சினிமாவில் ஒரு அப்படியே ஷார்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவோம், அது மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டார். ஃப்ரீஸ் ஆகிட்டு அவர் வராரு கன்ஃபார்ம்டு, நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறா, டைரக்டரே ஃபீல் பண்ணுறாரு. என்ன டைரக்ஷன் சார், இங்கே வந்து டிஆர் சார் வராரு, இப்படியெல்லாம் போட்டு வாங்க முடியுமா? சரி வாட் எவர் இட் மேபி, வந்துட்டேன். நல்ல விஷயம் நடக்குது. நான் சொன்னேன் காலையில் எங்களுக்கு வந்து இசையமைப்பாளர் தினம் எனக்கு நல்ல நண்பர், எங்களுடைய சினிமியூசிஷியன் யூனியனில் பாலனனுக்கு வந்து ஒரு இன்றைக்கி ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு ஓராண்டு முடிஞ்சோன்னு ஒரு இது ஒன்று காலையில் என்னுடைய நண்பர் ஜேஎஸ்கே மூலமாக அந்த அறிக்கையை வெளியிட்டோம். பாபு கணேஷுக்கு அதை அனுப்பிச்சேன். பாபு கணேஷன், நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னா, நான் தோட்டத்தில் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், நாங்கள் போகிறேன், நான் வந்து வடபழனி தானே, அங்கே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நான் தோட்டத்துக்கு போய்ட்டுறேன் அப்படின்னு அவர்கிட்ட காலையில் சொல்லி வச்சுருக்கேன். அதற்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் வரணும், டைரக்டர் வராரு, நீங்கள் வர்றதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், செல்லகுமார் நான் எந்த நிகழ்ச்சிக்கு வர்றதில்லை, நான் மீடியாவே பார்க்குறத விட்டுட்டேன், நான் யார்கிட்டையும் பேசுகிறதே விட்டேன், ஒன்றும் இல்லை, நான் சும்மா டிஆர் நியூ டிவின்னு ஒரு டிவி யூடியூப்பில் நடத்திக்கிட்டு இருந்தேன். யார் கண்ணு போட்டதோ என்னமோ தெரில, யார் திட்டம் போட்டாங்களோ தெரில, ஹேக்கர்ஸ் விட்டு அதை தடை பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கே இந்த நிலமை என்ன ஏயா கூப்பிடுற நீ நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா நடத்த வேண்டியதானே என்ன கூப்பிடாதப்பா நான் வரல அப்படின்னு சொல்ல நினைச்சேன் ஆனால் சொல்ல முடியல ஏன் தெரியுமா நான் காலையில் எங்களோட யூனியன் சினி மியூசிஷியன் யூனியனால் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒருதலை ராகம் படத்தில் என்னோட உரிமை குரலுக்காக நான் போராடினப்போ எனக்காக குரல் கொடுத்த ஒரே சங்கம் எங்களுடைய சினி மியூசிஷியன் யூனியன் தான் என்னால் அதை மறக்க முடியாது நான் அதுக்காக அங்கே போகணுன்னு தான் நினச்சேன் எனக்கு தனியாலாம் அழைப்பு கிடையாது தினா வந்து என்னோட நண்பர் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சிருந்தார் நானும் அங்கே தான் போயிருக்கணும் சிற்பியும் நாங்கள் அங்கே தான் போயிருக்கணும் கணேசன்னா எங்கே வேணாலும் எங்கேயும் போவார் அவர் வந்து அவரை மாதிரிலாம் ஒரு உழைப்பாளியை பார்க்க முடியாது ஆனால் நாங்கள் காலையில் அங்கே போகல அங்கே போக முடியாத இங்கே நான் இன்றைக்கி ஒரு நிறைவடைகிறேன் அங்கே போக முடியாத ஒரு இதை இங்கே வந்து இங்கே இங்கே மேடையில் இருக்கக்கூடிய இந்த இத்தனை நெஞ்சங்களை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது இந்த அம்மா ஒரு வார்த்தை கவிதா அவங்க தினமலரில் இது பண்ண நல்ல ஒரு சகோதரி நல்ல ஒரு பெண்மணி நல்ல ஒரு தமிழ் பற்றாளர் அந்த பெண் வந்து படிக்கும்போது அண்ணன் ஒன்று ரிப்பீட் கேட்டார் நம்ம எஸ்ஏசி சார் பாடுநிலா என்ற பட்டத்தை தந்தவர் சொன்னார் அதை ஏன் இத்தனை பேர் இல்லாமல் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர் அதாவது கற்றாரை கற்றார் காமுறுவர் என்று சொல்வார்கள் ஒரு பூவின் வாசம் இன்னொரு பூவுக்கு தெரியுமான்னு சில பேர் கேட்பான் தெரியும் மனோரஞ்சிதத்தின் வாசத்தை பற்றி மல்லிகைக்கு தெரியும் மல்லிகையின் வாசத்தை பற்றி முல்லைக்கு தெரியும் முல்லையின் வாசத்தை பற்றி மல்லிகைக்கு தெரியும் மல்லிகை நினைக்குமா நம்மகிட்ட இருக்கிற வாசத்தை விட முல்லைக்கு அதிக வாசமோ என்று முல்லை நினைக்குமாம் நம்மிடம் இருக்கும் வாசத்தை விட மல்லிகைக்கு வாசமோ என்று ரோஜா நினைக்குமாம் சாமந்தியை பார்த்து நாம் கூட சிவந்து தான் இருக்கின்றோம் இந்த சாமந்தி என்ன இப்படி இருக்கின்றது என்று அதை பற்றி எனக்கு அது மாதிரி அந்த பெண் ஒரு பத்திரிகையாளராக இருந்த காரணத்தால் டி ராஜேந்தரின் உஷா பத்திரிகையில் அண்ணன் பாலனனை பற்றி மறைந்துவிட்ட என்னுடைய நண்பர் எழுத்தாளர் ராது அவர்கள் இதயம் பேசுகிறது ராது அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார் ஒரு தொடர் எழுதணும்னு என்கிட்ட வந்து கேட்டார் எழுதுங்கன்னு சொன்னேன் பாலனை வச்சுட்டு பேசுகிறார் இதுக்கு ஏதாவது டைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைட்டில் வைக்கும்போது ஆஸ் ஏ எடிட்டராக அந்த பத்திரிகையோட எடிட்டராக நான் என்ன பண்ணேன் ஒரு 5-6 டைட்டில் வச்சாங்க நானே 6 டைட்டில் கொடுத்துட்டு கடைசியாக பாடு நிலா பாலு அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னேன் அத்தனை வருஷம் அது வந்தது இன்னைக்கு திரையுலகத்தில் ஒரு மனிதர் அல்ல மாமனிதன் ஒரு மகான் அவர் மறைந்து விட்ட பிறகு இத்தனை பேரும் பாடு நிலா பாலு இதில் என்னன்னா சிநேகன் அவரெல்லாம் நல்ல தமிழ் எழுத்தாளர் நல்ல நடைக்கு சொந்தக்காரர் நல்ல தமிழ் உணர்வுக்கு சொந்தக்காரர் அதில் பாருங்கள் இந்த பாடு நிலா பாலு பா டு பா வெறும் டி ராஜேந்தர் பாவை பற்றி தெரிந்த இந்த டி ராஜேந்தர் பாடு நிலா பாலு என்று பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ராது பீட்டர் பாலுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறார் டி ராஜேந்தர் மன்னிக்கணும் அவர் என்கிட்ட ரொம்ப இதாக பேசுவார் ஸ்நேகன் என்ற பேர் இருக்கிற மாதிரி இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லிங்க் இருக்குது நான் பேசுனா சொல்லணும் எனக்கு டைம் இல்லை ஆனால் ஒரு பேச்சாளராக இதெல்லாம் சொல்லணும் சொல்லி தான் ஆகணும் பாலு அவர்கள் என்னிடத்தில் எந்த அளவுக்கு சிநேகம் கொண்டிருந்தார் என்பதை எடுத்து விளக்க அது புரிவதற்காக ஒரு சிநேகன் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிநேகத்தை எடுத்துரைக்க இங்கு சிநேகன் வந்திருக்கிறார் என்று கருதுகிறேன் எனக்கும் பாலு அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கிறது அது தேயாத உறவு பூத்தால் மலரும் முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேயவில்லை என்று பாட்டெழுதி இந்த டி ராஜேந்தர் நிலா கூட தேய்ந்து வளரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது ஒன்று சொன்னேன் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்பிறை உண்டு இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்பிறை என்பதே இல்லை என்று சொன்னேன் அந்த சந்திரன் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆயும் கூட அந்த மகானின் அந்த மனிதனின் அந்த மக்கள் திலகத்தின் அந்த புரட்சி நடிகரின் அந்த பொன்மன செம்மலின் அந்த நாடோடி மன்னனின் அந்த நாடாண்ட மன்னனின் புகழ் இன்றைய வரைக்கும் தேயவில்லை அப்ப ராஜேந்திரோட சொல்லுக்கு நான் சாதாரண ஆள் நான் சாதாரண சொல் அந்த சொல் ஆனால் பழித்திருக்கிறதா இல்லையா அதை எடுத்து சொல்லத்தான் பாடுநிலா பாலு என்று சொன்னவுடன் பாலன் ஃபோன் பண்ணுறார். ராஜ் என்ன ராஜேந்திரன் அது என்ன பாடநிலா பாலன் டைட்டில் ஒரு கோச்சிக்கூடாது, நீ பெரிய தமிழ் எழுத்தாளர், எனக்கு வந்து உன்னுடைய எழுத்து நல்லா தெரியும், சாரி இந்த டைட்டில் வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டேன். பாடு நிலா பாலுன்னு எதுக்கு மூணில் டீ நிறைய பாட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க, அது பாடு நிலா பாலுன்றது எப்படின்னா நான் நான் சொன்னேன் உங்களுடைய பாட்டில் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேனே, நான் உங்களோட ரசிகன், உங்களுடைய முதல் பாட்டு ரொம்ப ஃபேமஸே புரட்சித் தலைவர் படத்தில் அடிமை பெண்ணெலாம் ஆயிரம் நிலவேவா, அங்கேயே நீங்கள் நிலாவை தொட்டவர், பலரோட நெஞ்சத்தை தொட்ட நிலாவை வச்சு தான் நீங்கள் தொட்டிருக்கீங்க. வான் நிலா வான் நிலா அந்த பாட்டாக இருக்கட்டும், எத்தனை பாட்டுலாம் சொல்லுவேன், என்னுடைய படத்தில் கூட அத்தனை நிலா, தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செஞ்சிடவும், நட்சத்திரமே உன்னை உடைச்சி விதவிதமாக வைர நகை போட்டுடவும், அது மாதிரி எத்தனையோ பாட்டு நிலா வச்சே இருக்கும், அத்தனை பாட்டு போட்டிருப்பேன். அதெல்லாம் கரெக்ட் ராஜேந்தர், நிலா என்று சொன்னால் பெண்ணுக்குத்தான் பொருந்தும்னார். இல்லை என்றேன். நிலா என்பது பெண்ணுக்கு பொருந்தும் என்று யார் சொன்னதுன்னு கேட்டேன். நிலா என்பது வானத்தில் சந்திரன், சந்திரனை நீங்கள் பார்த்தால் சந்திரன் என்பது நான் ஜோதிடம் கொஞ்சம் தெரிந்த காரணத்தால் சூரியன் என்று சொன்னால் பிதர்காரகன், சந்திரன் என்று சொன்னால் மாதுர்காரகன் தாய், தந்தைக்கு சூரியன் தாய்க்கு சந்திரன். ஆனால் சந்திரனை பெண் கிரகம் என்று சொன்னார்களே தவிர சந்திரன் என்பவன் ஆண்மகன், சந்திரன் அவன் ஆண்மகன், இந்திரன் கெட்டதும் பெண்ணால சந்திரன் கெட்டதும் பெண்ணால, ஏன் சந்திரன் கெட்டது பெண்ணால அவன் கொண்ட கண்ணால. ஓஹோ இப்படி ஒன்று இருக்கா இருக்கிறதுன்னா அது அடிச்ச பாட்டு ஒன்று அடித்தேன் கேட்டுக்கிட்டாரு, கேட்டுக்கிட்ட எல்லாத்துக்கும் மேலே சொன்னார் அண்ணே நிலா என்றால் பெண் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த நிலா பெண், அது பெண்ணுக்கு சொந்தம், என் பாடு நிலா பண்ணுக்கு சொந்தம்னு, அந்த நிலா கண்ணுக்கு சொந்தம், இந்த பாடு நிலா இந்த இந்திய மண்ணுக்கே சொந்தம், அந்த நிலா விண்ணுக்கு சொந்தம், என் பாடு நிலா பாலு இந்த மண்ணுக்கும் சொந்தம், இந்திய மண்ணுக்கும் சொந்தம். ஏன் உங்கள் பாட்டை கேட்டால் அது அந்த வீண் கூட விண்ணில் இருக்கக்கூடிய மேகங்களை கூட அது தாளாட்டும், மேகம் அது கூட விரும்பும் உங்களுடைய ராகம், உங்கள் மீது கொள்ளும் தாகம், நீங்கள் பாடினால் சில நேரத்தில் சோகம், நீங்கள் மட்டும்தான் இசையின் மொத்த சக்கர வாகம். அதனால் நான் டி ராஜேந்திரன் உயிருள்ள உஷா படம் எடுத்தவன், நான் டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகை நடத்துகிறேன், ஒரு எழுத்தாளனாக அந்த பத்திரிகையின் ஆசிரியராக பாடு நிலா பாலு என்பது எனக்கு பிடித்திருக்கிறது, உங்களுக்கும் பிடிக்க வேண்டும், உங்களுக்கு வேண்டும் பிடித்தம் இல்லையே செய்து கொள்கிறேன் திருத்தம், ஆனால் உள்ளுக்குள் எனக்கு இருக்கும் வருத்தம், ஆனால் பாடும் நிலா என்ற தலைப்பு தான் உங்களுக்கு பொருத்தம் என்று எடுத்து கொடுத்தேன் ஒரு விருத்தம், அந்த பாடு நிலா பட்டம் கொடுத்தவர் என்று அதை வந்து இந்த மேடையிலே ராஜேந்தரே புலி அழைத்து வந்து கவிதா கவிதா என்று என்னை கேட்க மேடையிலே இங்கே அதை எடுத்து சொல்ல ஒரு கவிதா. அதனால இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பேர், அதாவது அண்ணன் பாலனை வந்து இங்கே வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து அண்ணனை எஸ்எஸ்சி உட்கார சொல்கிறேன், அண்ணன் சங்கரகணேசன் உட்கார சொன்னேன், ஏன் தெரியுமா கணேசன் எனக்கு முன்னோடி, நான் அவரோட ரசிக்கேன், அவரோட மேடையில் நிற்க வச்சுட்டு நான் கீழே உட்காந்து ரசித்து ஒரு சாதாரண சின்ன பையன் பள்ளிக்கூடத்து வயசுலேயே இன்றைக்கி வந்து அவர் ஒரு மேட்டர் என்னை ரொம்ப கண்ணு கலங்க வச்சிருச்சு, இந்த நிகழ்ச்சியில் ரெண்டு நிகழ்ச்சி என்னை ரொம்ப நிகழ்ச்சி விட்டுனுச்சு, அந்த ஞானக்கண் கொண்டு கானக்கண் கொண்டு பாடக்கூடிய அந்த உள்ளங்களை எல்லாம் பாட வச்சுனா இருப்பார், ஃபென்டாஸ்டிக். அவங்க பாடினது உன்னால் முடியும் தம்பி, அவங்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியுதோ இல்லையோ கானம் கொண்டு பாட முடிகிறது, ஞானம் கொண்டு பாட முடிகிறது. அந்த ஞான குழந்தைகளை அந்த கான குழந்தைகளை இந்த மேடையில் ஏற்றிய போது உண்மையிலே எங்கள் பாலண்ணனுக்கு அதுதான் உண்மையான நினைவஞ்சு, அது வந்து என்னை கண்ணை அப்படியே கலங்க வச்சுது. அடுத்தது அண்ணன் சங்கர் கணேசனை வந்து निकल्चर नया इसमें पिड़कों एमएससी मानसिक गुरु मरेंट एमएससी अदारे के वी महादेवन अदार पल इसमें पिड़ी इतकूर इसमें अन्न इसा इलयराजा पिड़ी पल सिपियो इसकूँ ना रसीपें अदारे संगर गणेशन रोम पिड़ी अंत कले मामेद एमएससी अंद अन्न के वी महादेवन काल ना रिदम लवर ना एद कंपस् पड़ा ऋतमे कंपस् पड़िकटें इन राजे 24 मण नेर इपड़े तटिवे केपार तोल वो तटिटे तालते वो अंत नोट्स इप्ली तटिकटेटें और मारे ना वो इवे कलेजान वलर्तुके पाटल और कारण इनकी और पाटिंग पड़ारीमा अ उन्न नान पार्तद ना मरटे ऐन तरीमा एविसी कल्याण मंडल और कचेरी अब अन्नो पुरक्षि पड़म सूपर हिट अंत पड़ो पाटा ना पाड़कें वादियाारो पड़म नान ऐन पेटाले हिट वादियाार पड़म पटा हिट एल पाटूम पड़े पाड़ा कीड़े और पयान चिना पयान और चिट एड़ान चिट एड़े और दर कुछ पाल मूणा दर चिट एल अब ऐर विटे शरक विट मेल कालेज पड़ी विटें मेल पे कुछ पाता मूणु दर पातटें इंवा तंबी इंवा नी ए टाइम आगि इव पाट मुड़च उन पाट पड़नुमा ना एड़क पाटेमा अंत उन्न नान पार्तद अंत पट्टिकाट राजा पड़े कथानायकन शिवकुमार आना अंत पड़ते तूकी नरे और पाट नम्बर सूपर आक्टर कमल नड़चे अंत पाटे अंत पाट्टुक्कु ऐन तरीमा उयिर कोडुत्तादुन्ना बालननिन तेन कुरलै पट्टिकाट्टु राजा அண்ணா இந்த படம் படம் இடம்பெற்ற படம் படம் பாடல் இடம்பெற்ற படம் பட்டிக்காட்டு ராஜா அதை விரும்புகிறான் இந்த பட்டிக்காட்டு ராஜா ஏனா பாலனனுடைய இதய ரோஜா அப்படின அதுல எழுதி அனுப்பிச்சிருக்க அந்த சிட்ட படிச்சிட்டு அடுத்த பாட்டு மேடையில பாடி என்ன ரசிக்க வச்சி என்ன தோள்ல தட்டி கொடுத்த அந்த கணேஷ் இந்த இசை உலகத்துக்கு இந்த கலை உலகத்துக்கு நான் வருவதற்கு பிள்ளை கணேஷ் என்று சொன்னால் பிள்ளையார் சுழி அந்த பிள்ளையார் சுழி என் வாழ்க்கையில் ஒருதலை ராகத்தில் எனக்கும் பிள்ளையார் சுழி போட்டவர் அன்பு அண்ணன் பாலண்ணன் அவர்கள் நாங்க அந்த மலரை தூக்கிட்டு வந்தனே என்ன நினைச்சு தூணே செருப்பெல்லாம் கைட்டி வச்சேன் இன்னைக்கு டி ராஜேந்தர் வந்தறலாம் இவ்வளவு சிறப்பு ஆனா ஒரு காலத்துல செருப்பே வாங்குறதுக்கு நமக்கு தந்தார் இனிப்பை அத்தனை மலைப்பை அதனால் தான் இந்த இந்த நிகழ்ச்சியிலே வந்து நான் எடுத்துக்கொண்டேன் இந்த தலைப்பை எனக்கு இந்த தலைமை பொறுப்பை கொடுத்து இந்த கடமை உணர்வோடு இசையா பாட்டால் காடத்தால் வார்த்தையால் அவருக்கு அஞ்சலி செலுத்த இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய புலிப்பட தயாரிப்பாளர் உண்மையில் நெல்லை சீமையில் இருந்து வந்த அந்த தமிழ் புலி ஆடியோ இல்ல முடிஞ்சு போச்சு அது மீறி வந்து பாருங்க गाइस அதனால் அந்த செல்லகுமார் அவர்களுக்கும் காலையில் இந்த நிகழ்ச்சியை அறிவித்தவுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடோடி வந்த இந்த ஊடகத்துறை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறப்பிக்கு தந்த அத்தனை அனைத்து நெஞ்சங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சின்னஞ்சிறார்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கலப்பை மக்கள் இயக்கத்துடைய செல்லகுமார் சார்பிலே தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.